இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு சிருஷ்டிப்பின் தேவன் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க கத்த கிருபை செய்வாராக. நம்முடைய தேவன் சிருஷ்டிப்பினுடைய மூல காரணராய் அவர் காணப்படுகிறார். காட் ஆஃப் கிரியேஷன். அவர் நமக்கென்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கத்தரை மாசுப்பாராக. நாம் இந்த வேதாகமத்தை இத்தனையோ தடவைகள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் வாசித்திருக்கிறோம். வேத புத்தகம் ஒன்று தான், வாசிக்க வாசிக்க புதிதாக இருக்கும். வேற எல்லா புத்தகத்தையும் வாசித்து முடித்து விட்ட உடனே மடித்து ஷெல்ஃபில் வச்சுருவோம். ஆனால் வேதாகம் மட்டும் வாசிக்க வாசிக்க புதிதாய் அது காணப்படும் என்பானவளே. சிருஷ்டிப்பின் அந்த முதல் அதிகாரத்திலே ஆதிகாமத்திலேயே அவர் வெளிப்படுத்தினார். அதை குறித்து எனக்கு பிரயோஜனமாக இருந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமும் முதல் அதிகாரம் 27 நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு, நம்முடைய உடலை எடுத்துக் கொள்ளுங்களேன், இந்த உடலில் எத்தனை விதமான ஆச்சரியங்கள் இருக்கிறது, எத்தனை விதமான அம்சங்கள் இருக்கிறது பாருங்கள். அதுகத்தின் இடத்துல அந்தந்த காரியங்கள் அவயவங்களை தேவன் நேர்த்தியாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். மருத்துவர்களும் கூட மனுஷனுடைய உடலை முழுவதுமாக அவர்கள் படித்து மருத்துவம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்னும் முழுவதுமாக அவர்களால் செய்ய முடியாத காரியமாக காணப்படுகிறது. ஒருவர்கள் கட்டம் வந்துவிட்டால் இதுக்கு மேல் நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்பக்கூடிய லெவலில் மருத்துவ உலகம் இன்றைக்கும் காணப்படுகிறது என்பான. அவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பாக நம்முடைய உடலை கருத்து சிருஷித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாரா பாருங்கள். ஆதாமுக்குள்ளேயே தேவன் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்தார். ஆதாம் ஏவாள் என்ற ஆசீர்வாதங்கள், அவருக்குள்ளே வரக்கூடிய சிந்ததிகள் எல்லாவற்றையும் தேவன் அழகாக அவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சிருஷ்டிப்பினுடைய அட்டவணை நீங்கள் பார்க்கும் பொழுது மனுஷன் முதலாவது நாள் சிருஷ்டிக்கப்படவில்லை, மனுஷன் ஆறாவது நாள். மீதி 5 ஆறாவது நாளும் கூட பாருங்க, மனுஷனுக்கு தேவையான காரியங்களை முதல்ல உண்டு பண்ணிட்டாரு. மனுஷன் வாழ்வதற்கு ஆக்சிஜன் அவசியம், ஒளி அவசியம், சாப்பிடுவதற்கு காய்கறிகள் அவசியம், எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து விட்டு இப்போ மனுஷனை உண்டாக்குவோம் பாருங்க. அவ்விதமாக எல்லாம் தேவன் கிரமமாக செய்கிற தேவனாக காணப்படுகிறார். மனுஷனுக்கு தேவை ஏற்படும் முன்னமே அதை அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன் என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் ஏற்படும் முன்னமே அது தேவன் உருவாக்கி வைத்து விட்டார். நாம் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தாமதமன் பணவளை கத்தனை ஆசிரியப்பாராக. அதுபோல நம்முடைய தேவன் அவர் ஒரு சிருஷ்டி கத்தராக இருக்கிறார். ஏன், நமக்கு தேவையான காரியங்களை இன்றைக்கும் அவர் சிருஷ்டித்து கொடுக்கிற தேவனாக, உண்டாக்கி கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் என்பானவளே. இந்த சிருஷ்டிப்பின் மூலம் தேவன் எதையெல்லாம் செய்ய நினைத்தார், ஒரு பிராண்ட் அல்லவா, எல்லாத்துக்கும் ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டை பார்த்து அதை உண்டாக்குனவர்களுடைய அந்த ஒரு குணாசயத்தை உணர்ந்து கொள்ளுகிற அந்த தன்மை. அதுபோல தேவன் சிருஷ்டிப்பு நிறைய காரணம் சிருஷ்டித்தார். ஆனால் அதிலே அவர் என்ன செய்ய நினைத்தார், அந்த காரியங்கள் மூலமாக நம்முடைய தேவனுடைய குணாதிசயங்களை, அவருடைய தனித்தன்மைகளை நாம் இன்றைக்கு தியான கேட்க கிருபை செய்வாராக. வாசிங்கள் ஆதியாக முதல் அதிகாரம் 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று பார்க்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை அவர் சிருஷ்டிப்பார் என்றால் அதை ஒழுங்கின்மையாக சிருஷ்டிக்க மாட்டாரே, பூரணமாக செய்து முடிக்கிற தேவன். இந்த வசனத்தில் காணப்படுகிற காரியம் என்னவென்றால் ஒழுங்கின்மையா இருந்தது என்று பார்க்கிறோம். சிருஷ்டிகர் என்ன பண்றாரு தெரியுமா, ஒழுங்கின்மையாய் மாற்றப்பட்ட
தன்னுடைய சிருஷ்டிகளை ஒழுங்குபடுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதை உருவேற்படுத்துகிறார், உருவேற்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவனுடைய குணாசியம் இதிலிருந்து பார்க்கிற காரியம், உருவேற்படுத்துகிற தேவன், God who forms things என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு ஃபார்மாக மாற்றுகிறார் அல்லது ஒழுங்குபடுத்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார் நம்முடைய தேவன். முதலாவது சிருஷ்டித்தார், இரண்டாவது வசனத்திலே அது ஒழுங்கின்மையை மாறியது. அது ஏன் என்று பார்க்க போகிறோம். தேவன் அதை ஒழுங்குபடுத்துகிற தேவனாக காணப்படுகிறார் என்று பார்க்கணும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த பூமி, வானம், எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது நேர்த்தியாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அந்த வானமும் பூமியும் பாருங்க, இந்த இரண்டாம் வசனத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. எப்படி இந்த காரியம் மாறினது என்று பார்க்கும் பொழுது பாருங்க, நீர்த்தியாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த காரியங்கள் ஏசாயா 45:18 வாசிங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாம அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்க, தேவன் வானங்களை அழகாக சிருஷ்டித்தார், பூமியையும் சிருஷ்டித்து இந்த பூமி வெறுமையா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு குடியிருப்புக்காக அதை படைத்தாராம். இந்த பூமியை மனுஷனுக்காகவே அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அழகாக செய்திருக்கிறார், அழகாக உருவாக்கி இருக்கிறார். தேவர் சிருஷ்டிகர்த்தராய் காணப்படுகிறார். பணவளே, வேறு கண்டங்களிலே சந்திரனிலே போய் குடியிருக்கலாம், அங்கு குடியிருக்கலாம் என்று மனுஷன் ஆராய்ச்சி செய்யலாம். அதெல்லாம் வேதத்தில் இல்லை. பூமியை குடியிருப்புக்காக அவர் படைத்தார் என்று பார்க்கணும். கத்தாசிரிப்பார் ஆக. அப்போ இப்படிப்பட்ட தேவன் செய்த அந்த காரியம் அது எப்படி ஒழுங்கின்மைய மாறினது என்று நாம் பார்க்கும் பொழுது வசங்கள் 28:13-14 நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. இந்த ஆதியிலே நடந்த காரியங்களிலே தியானிக்க வேண்டும் என்றால் வேத விற்பனர்கள் எடுத்துக்கொள்கிற இரண்டு அதிகாரங்களை நான் சொல்கிறேன். ஒன்று இசைக்கள் 28, மற்றொன்று ஏசாயா 14. இது இரண்டையும் நாம் பார்ப்போம் என்றால் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே, சிருஷ்டிக்கப்பட்ட காலங்களிலே அது என்ன நடந்தது என்று நாம் காண கத்துக்கு உதவி செய்வாராக, கிருபி செய்வாராக. பாருங்கள், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு ஒரு தூதன். அவன் எங்கு இருந்தானா, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தான் பார்க்கிறோம். அந்த நாட்கள் தூதருடைய காலம் என்று இறையிலே நாங்கள் படிப்போம். அதாவது டிஸ்பென்சேஷன், காலங்கள், யுகங்கள் என்று பார்க்கும் பொழுது முந்தின நித்தியம் என்று ஒரு பகுதி இருக்கும். அதிலே இந்த தூதர்களின் காலம் என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள், அல்லது அறியப்படாத காலம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே ஏதேன் தோட்டத்திலே இந்த தூதர்கள் எல்லாம் அவர்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பானவளே, அவருடைய பெயர் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 14:12 பார்க்கும் பொழுது, அதிகாலையின் மகன் ஆகிய விடிவெள்ளையே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதகளை ஈனப்படுத்தினவரே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாய் என்று அந்த இடத்திலே வாசிக்கிறோம். அவன் யார் என்று தமிழ் வேதாகமத்திலே அதிகாலையின் மகன் விடிவெள்ளி என்று காணப்படுகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே லூசிஃபர் என்று காணப்படுகிறது. அன்பானவளே, பாருங்கள், காபிரியேல், மிகாவேல் போன்ற தூதர்களைப் போல ஒரு தூதனாக அவனை தேவன் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். காபிரியேல் தூதன் அவருடைய வேலை செய்தியை அறிவிப்பது, மிகாவேல் என்பது அவருடைய வேலை யுத்தம் செய்வது என்று பார்க்கிறோம். இந்த தூதனுக்கு வேலை என்னவென்றால் தேவனை ஆராதிப்பது வேலை. இசைக்கியேல் 28:13 பார்க்கும் பொழுது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. வேத ஆராய்ச்சியாளர் கொடுக்கிறார்கள், லூசிஃபர் அருமையாக இசைகள் வாசித்து அவர் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு தூதனை காணப்பட்டாராம். பாருங்க, அந்த வேளையிலே
அவருடைய சட்டைகளை அப்படியே விரிக்கும் பொழுது இந்த நம்முடைய நாட்களிலே சிம்பனின்னு சொல்லுவார்கள் இல்லவா, அந்த இசை போன்ற காரியங்கள் அப்படியே உருமா. உண்மையாகவே தேவனுடைய ஆராதிக்கிறதுக்கு அதையெல்லாம் தேவன் பயன்படுத்தினதை நாம் பார்க்கலாம். அன்பானவளே, விதமாக ஒரு நல்ல நிலையிலே அந்த தூதன் உருவாக்கப்பட்டு காணப்பட்டானா. 14:13 ஏசாயாவிலே பார்க்கிறோம், வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபடுத்தல் ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும் அவன் சொன்னபடினாலே, சுருங்க சொல்ல போனால் அவனுடைய ஜீவித்திலே பெருமை வந்தபடினாலே அங்கிருந்து தள்ளப்பட்டான். அந்த தூதர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தூதர்கள் தான் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான கிரிகளை செய்து கொண்டிருக்கிற பிசாசு என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த ஒரு காலகட்டத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் தான் பூமி அது சிதைந்து போனது, பூமி ஒரு ஒழுங்கின்மையாக அது மாறினது என்று பார்க்கிறோம். அன்பானவளே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிருஷ்டிகர்த்தர் என்ன பண்ணுகிறார், மறுபடியும் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அலங்கோலமான இதே பூமியை தேவன் அலங்காரமாய் மாற்றும்படியாக தமது சிருஷ்டிப்பின் வேலைகளை அவர் ஈடுபடுகிறார். அந்த சிருஷ்டிப்பினுடைய வரலாறு தான் ஆதியாகமம் புத்தகம் புத்தகாரம் 2 அருமையாய் காணப்படுகிறது. மனநிலை கத்திரங்களை ஆசிரியப்பாராக. வருங்கள், இந்த ஒழுங்கின்மையின் காரணம் என்ன தெரியுமா? அந்த தூதனுடைய குணம், சுபாவம், பெருமை. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒழுங்காக இருந்த வாழ்க்கை நம்முடைய சில சுபாவங்களின் நிமித்தம் அலங்கோலமாக மாறியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது. கோப சுபாவம், நம்முடைய மற்றவர்களிடத்தில் பழகாத தன்மை, ஒரு எரிச்சலோடு பழகுகிற தன்மை, இன்னும் என்னென்ன சுபாவங்களா இருக்கிறது. சிலரை வேலையை விட்டுட்டு வருவாங்க, பார்த்தா அந்த இடத்துல கோபம் வந்திருக்கும், அதை கட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா அந்த வேலையில் இருந்திருக்கலாம். அந்த ஒரு செகண்ட் கோபத்தினால விட்டுட்டு வருவாங்க பாருங்க, அப்புறம் வேலையே கிடைக்காது. சுபாவம், ஒழுங்காக தெய்வம் வைத்திருந்த காரியங்கள் அலங்கோலமாக மாறியிருக்கிறது. என் தெய்வன் ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த வேளையில் சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? அலங்கோலமான காரியங்களை அலங்காரமாக மாற்றும்படியாக உருவேற்படுத்துகிற தேவன், சிருஷ்டிகர், நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். என்பானவளே, ஒழுங்கினமானதை ஒழுங்குபடுத்த தேவன் சிருஷ்டிப்பின் கிரியைகளை அவர் ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். உருக்குலைந்தவர்களை தேவன் உருவேற்படுத்துகிறார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே சில காரியங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்த காரியங்கள் அது உருக்குலைந்து காணப்படுகிறது. என்னால் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பா, நீரே இறங்குவீராக, நீரே செய்வீராக என்று நாம் கேட்க வேண்டும். அன்பானவளே, தேவன் அவர் உருவேற்படுத்துகிற தேவன். இந்த உடனே கத்த சொல்கிற காரியம், நம்முடைய தேவன் ஒரு உருவேற் தேவனாக காணப்படுகிறார். ஒரு உருவம் இழந்திருக்கிற நிலையிலே கர்த்தர் ஒரு உருவமாக கொண்டு பண்ணி நமக்கு கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் நமக்காக அவர் காரியங்களை சிருஷ்டிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக சிருஷ்டி தேவன் வாசியுங்கள், ஆதியாகமம் 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதன் விவரத்தை நாம் அங்கு போய் அவரிடத்துல எப்படி ஆண்டவரே என்று கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தாசிரிப்பாராக. நமக்கு புரிந்த சில காரியங்களை தியானிக்கு கத்து கிருபி செய்வாராக. பாருங்கள், வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தாராம். பிரித்தார் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்கும் பொழுது அதிக வெளிச்சம் கொடுக்கும். பானவில்லை, அதாவது ஒரு அறை இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நீங்க பிளாக் கலர் பெயிண்ட் அடிங்களேன், நீங்க அதில் பிரைட்டான லைட்டு போட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ரூம் பிரைட்டா இருக்காது. அதே இது நீங்க லைட்டே போடலைனாலும் அந்த ரூமுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிங்க, லைட்டு மாதிரி எரியும். பாருங்க, என்றைக்கும் இந்த இருளிலிருந்து ஒளியை பிரிக்கும் பொழுது ஒரு மோர் லைட், மோர் பிரைட்னஸ் வரும். அதுதான் நான் பார்க்கிறோம். பானவளே, பாருங்க, தேவன் ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தார்னு பார்க்கிறோம். அப்போ இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும்படியாக ஒரு பிரிவு வருகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தாசிரிப்பாராக. நம்முடைய தேவன் பிரகாசிப்பிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். பிரகாசிப்பிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஜீவியத்தில் பிரிக்க வேண்டிய அந்த காரியங்களை கொஞ்ச கர்த்தர் பிரிக்கணும். அப்போ நாம் உலகத்திலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நாம் மாற முடியும். அன்பானவளே,
வாசிங்கள் ஆதியாகமம் 1:17 வாசிங்க பார்க்கலாம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். அவைகள் பூமியின் மேல் என்ன பண்ண வேண்டுமாம்? பிரகாசிக்க வேண்டுமாம். அப்போ அந்த பிரகாசத்தை அது கொடுக்க வேண்டும் என்றால் இது கூட இருள் சேர்ந்திருந்தா அது சரி வராது, இருளை கொஞ்சம் பிரிக்கணும் அப்படின்னு தேவன் முடிவு பண்ணி பாருங்க அந்த இருளை அவர் பிரிக்கிறாருன்னு பண்ண கத்தாசிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் அது நாம் பிரகாசிப்பதற்கு தடையாய் காணப்படுகிறது. அந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் கூட நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு எல்லாத்துலேயும் மார்க்கு குறைஞ்சிரும், எல்லாம் ஆளே சரியிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஏதோ பிரிக்க வேண்டிய காரியம் இதை காணப்படுதுன்னு அர்த்தம் இல்லை. எழுந்து பிரகாசிக்க முடியாத பெற்றோருக்கு நான் சொல்வது நன்றாக புரியும் கதாசிரிப்பராக. ஏதோ தேவையில்லாத காரியம் பிள்ளைகளுக்குள்ளே என்ட்ரா இருக்குது, அதை கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுட்டோன்னா மறுபடியும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவன் இந்த உலகத்தில் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த பிரகாசத்துக்கு உள்ள தடைகள் எல்லாவற்றையும் தேவன் அவர் எடுத்து போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். உதாரணமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஆபிரகாம் கல்தேய தேசத்திலிருந்து அவர் கிளம்பினார். அவர் கிளம்பும் பொழுது அவரோடு கூட ஒருத்தரை கூட்டிக் கொண்டே வந்தார். ஆனால் கூட்டிக் கொண்டே வரும் பொழுது அந்த லோத்தின் மெய்ப்பருக்கும் இவருடைய ஹெட்ஸ்மன் அந்த மெய்ப்பர்களுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாகி வாக்குவாதம் வந்து அழகாக பேசி தீர்த்துக்கிட்டாங்க. ஆபிரகாம் கூப்பிட்டாரு, ஏன் இது மாதிரி பிரச்சனை வருது கேள்விப்பட்டால் என்ன விஷயம், மூந்த மெய்ப்பருக்கும் ஏன் மந்த மெய்ப்பருக்கும் பிரச்சனை போல, அதனால் நீ ஒன்று பண்ணு, உனக்கு நீ வலது புறத்தை தெரிந்து கொண்டால் அதிலே போ, அல்லது இடது புறத்தை தெரிந்து கொண்டால் அங்கே போ, நீ எந்த பக்கம் போறியோ அது எதிர்பக்கம் நான் போகிறேன் பாருங்கள். அப்படி என்ன ஒரு ப்ராப்ளத்தை அழகாக சால்வ் பண்ணுறார் ஆபிரகாம். பாருங்கள் சொல்ல, நான் தான் பெரியாளியே, நான் தான் உன்னை கூட்டு வந்தேன், நான் இப்படி போகிறேன், நீ அந்த பக்கம் போ, அந்த பக்கம் சோவார் போன்ற இடங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, அங்கே நான் போகிறேன், நீ இப்படி போன அப்படி போயிருந்தாருன்னா நிலைமை தலைகளாக போயிருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சாய்ஸை அவங்கள்ட்ட கொடுத்துடுறாரு. உடனே தெரிந்து கொள்கிறார், போகிறார். அந்த சரித்திரம் வேறு. ஆனால் அவர் பிரிந்து போன உடனே தேவன் இவரை ஆஸ்வதிக்க தொடங்குகிறார். தேவன் மறுபடியும் வாக்கு பண்ணுகிறார், அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு புரியல. சில வேளைகள் சில காரியங்கள் நம்மோடு இருக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படும். தேவன் அதை சரியான வேளையிலே பிரிப்பாராக. இது ஒரு ஆழமான அனுபவம். சில காரியங்களை தேவன் அனுமதிக்கும் பொழுது அப்படியே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுமையா என்று நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் போல அந்த சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். அன்பான விளையாட்டு ஆசிரிப்பாராக. நம்முடைய ஜீவியம் நன்றாக இருந்தது. இந்த ஆண்டிலே இன்னும் அதிக பிரகாசத்தை நம்முடைய குடும்பத்திலும் நேரையிலும் நம்முடைய சபையிலும் ஊழியத்திலும் எல்லை எங்கிலும் ஒரு பிரகாசத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற காரியங்கள் சில வேளைகளில் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் திரியை கொஞ்சம் கட் பண்ணணும் இல்லை. இந்த திரியை நல்லா கத்திரியை போய் கட் பண்ணுவாங்க. அப்போ கட் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த எல்லா கருப்பு எல்லாம் போச்சு, இருள் போச்சுனாலே ஒளி வந்துடும். மனவளே, தேவன் நம்மை வெளிச்சத்தின் மக்களாக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்கு இந்த பிரகாசிக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தை பார்க்கும் பொழுது ராஜாக்கள் உன்னிடத்துல என்ன பண்ணுவாங்களா, எல்லாம் நடந்து வருவார்கள். உண்மையாகவே ஏன் தெரியுமா, வெளிச்சம் இருக்கிறதுல தான் எல்லா பூச்சிங்களும் வரும். வெளிச்சம் அட்ராக்ட்ஸ் பீப்புள்னு பார்க்குறோமே. உண்மையாகவே நாம் கூட இந்த வருஷம் நம்மை தேடி அநேக மாசுபாதங்கள் வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேவ மகிமை காணப்படும் பொழுது அநேக மாசுபாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்பானவளே, அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பிரிக்க வேண்டியவளை பிரித்து ஒளியின் இடத்துல ஒளியை சேர்க்கிறாராம்.
அப்படின்னா இன்னும் அதிகமான ஒளி கொடுக்க முடியாத ஆண்டவரே என்னை பிரகாசிப்பிக்க செய்வதாக, என்னை அவிதமாக என் ஒளியை குறைத்து கொண்டிருக்கிற, என்னோட ஆசுவாதத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிசாசன கிரிகளிலும் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கட்டையிட்டு என்னை இன்னும் பிரகாசிக்க செய்வதாக என்ன ஜெபிக்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக கொண்டே தானிக்க விரும்புகிறேன், வாசிங்கள் ஆதியாகமும் முதல் அதிகாரம் 9வது வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. இந்த இடத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் தண்ணீர் ஓரிடத்திலே சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். தண்ணீர்களை தேவன் அப்படியே ஒரு பக்கமாக அவர் பிரித்து, இப்போ சமுத்திரம் என்று சொல்கிற அந்த இடத்துல அவர் அதை ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்கும்படியாக அதை பிரிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இப்போ நல்லா இந்த இடத்துல படித்து பார்க்கும்போது ஜலம் ஓரிடத்தில் சேரவும், அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, வாசிங்க பார்க்கலாம், வெட்டாந்தரை காணப்படும் கடவுது. பாருங்க, வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது. ஆங்கிலத்தில் அண்ட் லெட் த ட்ரை லேண்ட் அப்பியர். ட்ரை லேண்ட், ஒரு தண்ணி சூழ்ந்த ஒரு இடம் தண்ணீரை வடி வச்சிட்டிங்கன்னா அங்கே என்ன லேண்டுக்கும் தெரியுமா, வெட் லேண்டு தான் இருக்கும், ஈர நிலம் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வாசித்தீங்களா, ட்ரை லேண்ட் அப்பியர். பாருங்க, இந்த தேவன் என்ன அழகாக சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்க. வெட்டாந்தரை காணப்படும், வெட்டாந்தரை தோன்றவும் தேவன் செய்கிறார். நம்முடைய தேவன் தோன்ற செய்யும் தேவனாய் காணப்படுகிறார். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவர் தோன்ற செய்கிறார். காட் மேக்ஸ் திங்ஸ் அப்பியர் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் பல புதிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் காணப்படுகிறார். கதாசிரிப்பாராக, தண்ணீர் விதைகிற உடனே வெட்டாந்திரன்னு சொல்லும்படியான பூமி என்று பார்க்க, வேற ஒண்ணு இல்லை, பூமி. பாருங்க வாசிங்க, அதிகம் 1:10 பாருங்க, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், வெட்டாந்தரைக்கு பேர் வச்சார், பூமி அப்படி பேர் வச்சார், சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். பாருங்க, நம்முடைய தேவன் சிருஷ்டிகர் மத்தியில் இஸ் நேமிங் காட், பேர் வைக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா காக்கா கோழிக்கெல்லாம் அவர் பேர் வச்சாரா, ஆதாம் வச்சாரு. ஆனால் இந்த எர்த் ஹெவன்ஸ் எல்லாவற்றுக்கும் தேவன் பேர் வைக்கிறார். ஒரு மகத்துவமான காரியங்கள், சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இப்போ தேவன் அதற்கு என்ன பேர் வைக்கிறாரா, பூமி என்றும் சமுத்திரம் என்றும் அவர் பேரிட்டார் என்று பார்க்குறோம். இந்த வெட்டாந்தரையை பூமி என்று ஒரு ஆசீர்வாதம், பூமின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் இந்த நிலத்தில் ஒரு விதையை போட்டிங்கன்னா அது மடிஞ்ச பகுதி என்ன பண்ணும், அங்கிருந்து கிளம்பி வரும், ஊற்றுக்கள் கிளம்பி வருகிற ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ நமக்காக ஒரு பிறப்பிக்கக்கூடிய, ஒரு தோன்றக்கூடிய ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய ஒரு வெட்டாந்தரையை கர்த்தர் பூமியாக மாற்றி நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்பான கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மனுஷன் வாழ்கிற இடமும் அவனுடைய எல்லா வாழ்வாதாரம் சொல்லப்படுகிற மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒன்று இந்த பூமி என்று பார்க்கிறோம் என்பானவளை. கத்து அந்த பூமியை அவர் தோன்ற செய்கிறார் என்பானவளை. சார், இந்த தண்ணீரை பிரிக்கிற வரைக்கும் இந்த பூமி தோன்றுச்சா, எங்க இருந்துச்சு, தண்ணீருக்கு உள்ளே இருந்தது. அப்போ நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் மறக்கப்பட்டிருந்தது. மறக்கப்பட்டிருந்த காரியங்களை தேவன் ரிமூவ் பண்ணும் போது, விளக்கும் பொழுது அங்கே ட்ரை லேண்ட் நமக்கு கனி கொடுக்கக்கூடிய அந்த பூமி அது அந்த இடத்துல காணப்படுகிறது என்று பார்க்கிறோமே. கர்த்தர் எவ்வளவு ஒரு அருமையான சிருஷ்டி கர்த்தராய் அவர் காணப்படுகிறார் என்பானவளே, மறைக்கப்பட்டவளை தேவன் வெளியே கொண்டு வருவாராக. நமக்கு இன்னும் வந்து சேராதிருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக நமக்கு இன்னும் வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன, அவைகள் தேவன் அதை சீக்கிரமாய் வர செய்வாராக, கதாசிரிப்பாராக. அந்த பூமி எப்படிப்பட்ட பூமியா, அது விளைகிற ஒரு பூமி என்று பார்க்கிறோம். கத்தனை ஆசிரிப்பாராக, ஏசாயா 43:19 வாசிக்கிறோம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே
தோன்றும் ஆசுபாதங்களை தேவன் தோன்றச் செய்கிற தெய்வனாய் காணப்படுகிறார். அது இப்போது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வெளியும் அவந்தரொழிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கருத்து சொல்கிறார் என்பானவர்களை. உண்மையாகவே அந்த புதிய காரியங்களை தேவன் அவர் தோன்றச் செய்கிற தேவனாக காணப்படுகிறார் என்பானவளே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆசுபாதங்கள் நாம் காண்பதற்கு முன்பதாகவே, சுதந்திரிப்பதற்கு முன்பதாகவே அவர் ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறார். தெரியுமா அருங்கள், இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கிளம்பினார்கள். ரொம்ப ஜாலியாக கிளம்புனாங்க. எல்லாம் கிளம்பி அவர்கள் அப்படியே குடும்பம் கோத்திரமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாலே பார்வோன் சே துரத்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் வேகமாக செல்கிறார்கள். செல்வதற்கு வழியில்லை. காரணம், எதிராக செங்கடல் இருந்தது. ஆண்டவரே செங்கடல் ஆண்டவரே என்று அவள் குக்குரலிட்ட பொழுது கர்த்தர் கவலைப்படாதீங்க, ஒரு வழியை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அப்போ எங்கே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன் அருண் அவங்க பார்த்து கொண்டிருந்தாங்க. அங்கே போய் செங்கடலில் அவர்கள் பக்கத்தில் போன உடனே ஒரு பெரிய காற்றடித்தது. அந்த காற்றடித்த உடனே அந்த ஜலம் இரண்டு புறம் மதிலாக நின்று அங்க நடுவில் வெட்டாந்தரை ஒரு நல்ல நிலத்திலே அவள் கால் நனையாம நடந்து போனார்கள் என்று இருக்கிறது. அப்படின்னா தண்ணிக்குள்ள இருக்கிற நிலம் அது ஈரமாக தான் இருக்கும், ஆனால் கால் நனையாமல் போனாங்க அப்படின்னு பார்க்கிறோமே. அப்படின்னா தேவன் அவளுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வைத்திருந்தார். அந்த வழி அவர்கள் வருவதற்காகவே மூடி பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், சில விவிஐபிஸ் வரும்பொழுது சிகப்பு கம்பளம் அது ஆயத்தமாக இருக்கும். அந்த விவிஐபி வரும்பொழுது மேலக்க கவர் திறக்கப்படும். அந்த அழகான அந்த ரெட் கார்பெட் அது வெளிச்சத்துக்கு வரும். அதில் அவர் நடந்து வருவது போல நான் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் தேவனுக்கு மிக முக்கியமானவர்களாக காணப்படுகிறோம். நமக்கென தேவன் பல வழிகளை இந்த வருடத்தில் அவர் ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகளை கர்த்தர் தோன்றும்படியாக தேவன் செய்வாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பூமியானது அது அவளுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய ஜீவிதத்தில் கூட கடைசி வரைக்கும் சில அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம். விசுவாசத்தோடு காலை வையுங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார் என்பானவளே. ஹல்லேலூயா. அவரை நம்பி விசுவாசத்தில் நம் கால் எடுத்து வைக்கும் பொழுது அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பானவளே. மறைக்கப்பட்ட ஒரு ஆசுவாதம் அது கிடைக்கப் போகிறது. அந்த ஆசுவாதத்திலிருந்து பல ஆசுவாதங்கள் முளைக்க போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் என்பானவளே. மறைக்கப்பட்ட இந்த பூமி வெளியே வருகிறது. அந்த பூமியிலிருந்து பல ஆசுவாதங்கள் தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? தோன்றச் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தரை வாசிப்பாராக. பிதாவே இந்த வேளையிலே ஆண்டவரே சிருஷ்டிப்பின் தேவன் என்று பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே மனுஷனை சிருஷ்டிக்கு முன்பதாகவே ஆண்டவரே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் ஆண்டவரே. அது போல எங்களுடைய வாழ்க்கையை நீர் உருவேற்படுத்தும் முன்பதாக, தாயின் கற்பத்திற்கு உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு உள்ள காரியங்களை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே, அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வதாக. ஆண்டவரே சில காரியங்கள் எங்களுடைய தவறு நிமித்தமாக அலங்கோலமாக அது காணப்படுகிறது, மகிமெழுந்து காணப்படுகிறது. அதை மகிமைப்படுத்துகிற தேவனாக நீர் வந்து இறங்குவீராக. ஆண்டவரே எங்களை பிரகாசிப்பிக்க தேவன் நீர் இறங்குவீராக. அண்ணன் பிரிக்க வேண்டிய கருணனை பிரிப்பீராக, சேர்க்க வேண்டிய கருணனை சேர்ப்பீராக. ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே புதிய ஆசுபாதங்களை தோன்ற செய்ய தேவனை பார்க்கிறோமே. அபிதமாக நீ கருணை செய்து ஆசிரிப்பீராக. சிருஷ்டிகர்த்தர் நீர் எங்களுக்கு கருணை சிருஷ்டிப்பீராக, ஆசிரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.